உண்டாகி இருக்கிறது, ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது. இன்று ஒருவர் ஒரு பக்கம் இருக்கிறார், அடுத்த பகுதிக்கு இன்னொருவர் போகிறார். ஆக இன்று இந்த பகுதியில் இருப்பவர்கள், இந்த பிரிவில் இருப்பவர்கள் நாளை அந்த பிரிவில் இருப்பார்களா? இங்கே உள்ளவர்கள் அங்கே போய்விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள். பன்னீரிடம் இருப்பவர்கள் தினகரனிடம் போய்விடுவேன் என்று நினைக்கிறார்கள். தினகரனிடம் இருப்பவர்கள் பன்னீரிடம் போயிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆக அங்கு கட்சிக்குள்ளேயே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது. தீபா அவர்கள் கணவரிடம் தொண்டரிடம் போவதா, தீபாவிடம் போவதா என்று அங்கே ஒரு நிலையற்ற தன்மை. ஆக ஒட்டு மொத்தமாக அதிமுகவில் ஒரு நிலையற்ற தன்மை. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக எனக்கு தெரியவில்லை. மற்ற வேட்பாளர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் வாசன் போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் ஊழலை எதிர்க்கிறார்கள் என்றால் இந்த களத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். களத்தை விட்டு நாங்கள் யாருக்கும் ஆதரவில்லை, வைகோ போன்றவர்களெல்லாம் ஆதரவில்லை என்று சொல்வது, ஊழலுக்கு மறைமுகமாக அவர்களெல்லாம் துணை போகிறார்களோ என்ற ஒரு தோற்றம் தான் மக்களிடம் ஏற்படுகிறது. சவாலாக நிச்சயமாக இன்றைய ஆட்சி ஊழலுக்கான ஊழலால் தண்டனை அடைந்த கட்சி அதன் பொதுச் செயலாளரே சிறையில் இருக்கிறார் ஊழல் குற்றச்சாட்டு. அப்படி என்றால் மக்களுக்காக ஊழலை எதிர்த்து போராட வேண்டிய அத்தனை பேரும் களத்தில் இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தமட்டில் ஊழலை எதிர்த்து நாங்கள் களத்தில் இருக்கிறோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவை தருவார்கள்.